Good afternoon everyone, welcome to TennyMax. Now we are going to discuss about Vedic Max. The Vedic Max பத்தி குறிப்பா சொல்லணும்னா மைண்ட் பவர் கால்குலேஷன் will be increase. யாருக்கெல்லாம் வந்துட்டு ஈஸியாக மேக்ஸோட ஷார்ட்கட்டு தெரியணுமோ இந்த வேதிக் மேக்ஸ் தெரிஞ்சாச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷார்ட்கட் பண்ணுறது. அதனால் இந்த வேதிக் மேக்ஸை இன்னும் ஒவ்வொரு நாளும் வேதிக் மேக்ஸும் போடலான்ட்ருக்கேன், நீங்கள் வந்துட்டு டெய்லி பாருங்கள், இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவோம் நம்ம சிம்பிளாக, வேதிக் மேக்ஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், மேத் லவ்வர்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் அண்ட் ஹூ எவர் இட் மேபி, யாருக்காகவும் யாராக இருந்தாலும் வேறு சப்ஜெக்ட் எடுத்திருக்கவங்களுக்கும் இந்த வேதிக் மேக்ஸோடைய நம்பர் ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக. எஸ்பெஷலி காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு கொஸ்டினை வந்துட்டு இப்போ ஒரு 10 கொஸ்டினை பண்ணணும், அதுக்கு வந்துட்டு 10 கொஸ்டினுக்கு 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கொஸ்டின் வந்துட்டு ஒரு மினிட் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சில கொஸ்டினுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு மினிட் கூட தேவைப்படாது, கிட்டத்தட்ட 30-40 செகண்ட்ஸ் உள்ள முடிச்சிடலாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த வேதிக் மேக்ஸ் ரொம்ப தெரிஞ்சிருந்தனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. தேட்ஸ் ஒய் இதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீச்சர்ஸ் ஆர் இந்த த்ரீ கேட்டகரிஸ் உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி வித் த ஹெல்ப் ஆஃப் வேதிக் மேக்ஸ் வி கேன் கம் அவுட் மேத் பியாண்ட். அதாவது இதை வந்துட்டு யாருக்கெல்லாம் இந்த வேதிக் மேக்ஸ் ரொம்ப வந்துட்டு ஃபெமிலியராக இருக்கீங்களோ, இது ரொம்ப வந்துட்டு நம்மளுடைய அறிவை வந்துட்டு மைண்ட் பவர் கால்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் வந்துட்டு அடுத்த கட்ட மேல்படிப்பு போகும்போதும் அதனுடைய விரிவாக்கம் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே போகும். இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு இதை எப்படி கொண்டு போகலாம் நீங்களாட்டே யோசிப்பீங்க, நீங்களாட்டே சிந்திப்பீங்க. அப்போ உங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கும், நீங்களே இதை தானே எடுத்து வேறு எந்த நம்பராக இருந்தாலும் எந்த விதத்தில் போடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக பாருங்கள், நிச்சயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, சரியா? அப்போ கண்டிப்பாக த பீப்புள் ஹூ ஆர் லவ்விங் த மேத்தமேட்டிக்ஸ் த வேதிக் மேக்ஸ் வில் மேக் தம் டு என்ஹான்ஸ் த நியூ லெவல்ஸ். அதனால தான் சொல்கிறேன், அடுத்த புதிய லெவல்களுக்கு போகிறதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு உத்வேகம், ஒரு வந்துட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கும். நிச்சயமாக இதை பயன்படுத்தி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதனுடைய சிம்பிளான வேர்ட் வந்துட்டு வேதிக் மேக்ஸோட சிம்பிள் வேர்ட் வந்துட்டு வேதா. இப்போ வேதான்னு சொல்லக்கூடியது என்ன மீனிங்னா நாலெட்ஜ். வேதான் என்ன மீனிங்? நாலெட்ஜ். இதில் 4 டைப் நாலெட்ஜ் இருக்குது, ரிக்வேதா, யசுர்வேதா, சாமவேதா, அதர்வன வேதா. இந்த 4வதா பார்க்கக்கூடிய அதர்வன வேதாவில் தான் இந்த மேத்தமேட்டிக்ஸ், அதாவது இந்த வேதிக் மேத்தமேட்டிக்ஸோட ஃபண்டமெண்டல் A to Z இருக்குது. இதை வந்துட்டு நமக்கு இதில் வந்துட்டு 16 சூத்ரா, 13 உபசூத்ரா, எத்தனை அதாவது 13 உபசூத்ரா டோட்டலி எத்தனை இருக்குன்னா 29. அப்போ சூத்ராஸ்னு நமக்கு தெரியும் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதில் டோட்டலாக வந்துட்டு 29 சூத்ராஸ் இருக்குது. அப்போ 29 சூத்ராவில் 16 சூத்ரா, 13 உபசூத்ரா. அப்போ அதை என்ன சொல்லுவோம்னா 16 ஃபார்முலா அண்டு 13 சப் ஃபார்முலா. இதுதான் வேதிக் மேக்ஸில் இருக்கக்கூடிய சிம்பிள் கான்செப்ட். இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். 1 by 1 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன டாபிக்னா அடிஷன் டாபிக், ஒன் ஆஃப் தி அடிஷன். என்ன டாபிக்? அடிஷன். வேதிக் மேக்ஸில் வரக்கூடிய அடிஷன். அடிஷன்லேயே 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட். செகண்ட் டாபிக் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட்டில் நம்ம சிம்பிளாக என்ன சொல்லுவோம்னா விலோகனம். அதாவது விலோகனம் இது ஒரு சூத்திரால் வரக்கூடிய ஒரு நேம் விலோகனம். அப்போ இந்த விலோகனம் சொல்லக்கூடியது என்னென்னா லெஃப்ட் டு ரைட். என்ன நேம் அது? லெஃப்ட் டு ரைட். இதை வந்துட்டு இன்னொரு நேம்ல சொல்லலாம், ஸ்பார்க் அடிஷன். என்ன நேம் அது? ஸ்பார்க் அடிஷன். இப்போ லெஃப்ட் டு ரைட்டில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு கொஞ்சம் ஈஸியாக பார்த்துக்கோங்க. ஸ்பார்க் அடிஷனில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு எண்ட் நம்பர் கான்செப்ட், ஒன்று வந்து என்னது? எண்ட் நம்பர் கான்செப்ட்.
செகண்ட் பார்ட் கேரி ஆர் நான் கேரி கான்செப்ட், கேரி அண்ட் நான் கேரி கான்செப்ட். ஓகே, கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது எண்ட் நம்பர் கான்செப்ட்னா டக்குன்னு அந்த எண்ட் நம்பர் உங்களுக்கு ஈஸியாக சொல்ல வரணும். எக்ஸாம்பிள் 8 8 + 5 3. அப்போ 8 + 5 நம்ம என்ன சொல்லுவோம், நான் என்ன சொன்னேன் 3 சொன்னேன். அப்போ 8 + 5 நமக்கு 13 வருது. அப்போ 13 வரக்கூடிய எண்ட் நம்பர் வந்து தான் அதுதான் என்ன 3 சொல்கிறேன். அப்போ 9 + 5 4, 9 + 5 = 14 சொல்கிறோம். அப்போ எண்ட் நம்பர் வந்துட்டு நமக்கு என்னது 4. இப்போ வந்து இதுதான் எண்ட் நம்பர் கான்செப்ட். அப்போ எல்லாமே தெரிஞ்சோம். அப்போ 7 + 8 5, 9 + 9 8, பிகாஸ் 9 + 9 = 18. அதனால தான் என்ன சொல்கிறேன், 8 தான் எண்ட் நம்பர். இப்போ இந்த மாதிரி இதுதான் எண்ட் நம்பர் கான்செப்ட். அப்போ 9 + 7 6, 9 + 8 7, 9 + 2 1, பிகாஸ் 9 + 2 = 11. தட்ஸ் ஐ டோல்ட் யூ த எண்ட் நம்பர் 1. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி மை டியர் ஸ்டூடெண்ட். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த எண்ட் நம்பர் கான்செப்ட் தெரிஞ்சுனா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு இந்த எண்ட் நம்பர் கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த விலோகன மெத்தட் நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம், லெஃப்ட் டு ரைட்டு ஃபார்மேட்டில் நம்ம இதை அப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த எண்ட் நம்பர் கான்செப்ட் ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோம். அப்போ சார், அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ 4 + 3, அப்போ ஒன்லி ஒன் நம்பர், அப்போ என்னதான் வரும், 7 மட்டும்தான் வரும். இந்த மாதிரி நம்பர்ஸ் இது வந்துட்டு சிங்கிள் நம்பர், அதாவது பிலோ 10. அப்போ இந்த பிலோ 10 எதில் யூஸ் பண்ணோன்னா, இதில் கேரி ஆர் நான் கேரி இந்த செகண்ட் கான்செப்டில் பார்த்துக்கலாம். விலாவரியாக எப்படி பார்க்குறோம்னா, எக்ஸாம்பிள் இப்போ 6 ஐயும் 4 ஐயும் கூட்டினா என்ன ஆன்சர் வரும், 7 ஐயும் 8 ஐயும் கூட்டினா என்ன ஆன்சர் வரும், நிச்சயமாக அதே நேரம் இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டும்போது இப்போ 3 ஐயும் 4 ஐயும் கூட்டினா என்னென்ன ஆன்சர் வரும். அப்போ இந்த 6 + 4 கூட்டினா கண்டிப்பாக 10 வரும். அப்போ 8 + 7 கண்டிப்பாக கூட்டினா 15 வரும். அதே நேரம் 3 + 4 கூட்டினா 7. இப்போ எதை தான் நான் என்ன சொன்னேன்னா, கேரி ஆர் நான் கேரி கான்செப்ட்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10, அதாவது 10 விட அதிகமாக இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேரி, கேரி கான்செப்ட். என்ன சொல்லுவோம், கேரி கேரி கான்செப்ட். அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10, அப்போ அதாவது லெஸ் தேன் 10, அதாவது 10 விடவும் கம்மியாக வரக்கூடியது என்ன சொல்லுவோம், நான் கேரி கான்செப்ட். இதில் கண்டிப்பாக கேரி வராது, ஏன்னா 10 விட கம்மியாக தானே இருக்குது. அப்போ இந்த ரெண்டு கான்செப்ட், அதாவது எதில் கேரி அப்ளை பண்ணும், எதில் நான் கேரி அப்ளை பண்ணும், கண்டிப்பாக அப்போ நான் கேரினா என்ன மீனிங், லெஸ் தேன் 10, 10 விடவும் குறைவாக வருதுன்னு அது கண்டிப்பாக என்னமாக இருக்கும், நான் கேரி கான்செப்ட். அப்போ கேரி நம்பர்ஸ் இதில் வரும் 10 மோர் தென் 10, 10 விட அதிகமாக வரக்கூடிய இடத்துல என்ன வரும், கேரி கான்செப்ட் வரும். அப்போ இதுதான் கேரி ஆர் நான் கேரி கான்செப்ட். அப்போ எண்ட் நம்பர் கான்செப்ட்னா திரும்ப உங்களுக்கு ஐ வுட் லைக் டு ரீகால், எண்ட் நம்பர் கான்செப்ட் 9 + 5 4, 9 + 3 2, 9 + 7 6, 8 + 8 6, 8 + 7 5. இந்த மாதிரி எண்ட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த ஸ்பார்க் அடிஷனில் விலோகன மெத்தட், அப்போ லெஃப்ட் டு ரைட்டு கான்செப்ட் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்டில் வந்துட்டு நம்ம இதை என்ன எப்படி அப்ளை பண்ணுறோன்னா, ஒரு டபுள் டிஜிட்டும் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரும் சேர்ந்தால் என்ன நம்பர் வரும், அதாவது டபுள் ப்ளஸ் சிங்கிள் டிஜிட். ஒரு டபுள் நம்பர் ஏன்னு ஒரு நம்பர், ஓகே 81. ஒரு சிங்கிள் நம்பர் ஒரு 7 போகும். ஓகே, இப்போ எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக தெரியும். இப்போது 81 + 7 = 88. பட் இதை எப்படி, ஹவு டு யூட்டிலைஸ் இந்த வேதிக் மேக்ஸ், இதை எப்படி நம்ம வேதிக் மேக்ஸில் அப்ளை பண்ணுறோம், ரொம்ப சிம்பிள். அப்போ எண்ட் நம்பர் கான்செப்ட் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ கண்டிப்பாக 7 + 1 = 8, நிச்சயமாக இது வந்துட்டு லெஸ் தேன் 10. அப்போ இதில் நான் கேரி, கேரி வரல, அப்போ நம்ம அந்த 8 அதை அப்படியே எழுதிடலாம். பட் 7 + 1 வந்துட்டு, ஏன்னா இது வந்துட்டு 88, ஏன்னா வந்துட்டு எண்ட் நம்பர் வந்துட்டு லெஸ் தேன் 10, 10 தான் இருக்குது, அதனால் நான் இதை 88 எழுதிடுறேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு டபுள் டிஜிட் நம்பர் எடுக்கிறேன், ஓகே 8 வேண்டாமே 78, நான் அதே மாதிரி ஆனால் 9 எடுக்கிறேன், ஒரு சிங்கிள் டிஜிட் என்ன எடுக்கிறேன், 9 எடுத்துருக்கேன், நிச்சயமாக இதுவும் நமக்கு 87. பட் இதை வேதிக் மேக்ஸில் நான் இதை அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். அப்போ எண்ட் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், 7 எழுதுறதுக்கு முன்னாடி எண்ட் நம்பர் வெதர் கேரி ஆர் நான் கேரி, 10 உள்ளே வருதா 10 மேலே வருதா, கண்டிப்பாக 8 + 9 எண்ட் நம்பர், எண்ட் நம்பர் வரும் 7. அப்போ கண்டிப்பாக எண்ட் நம்பர் வர்றது நமக்கு வந்துட்டு நமக்கு நிச்சயமாக கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. அப்போ நிச்சயமாக இங்கே 7 பதிலாக கண்டிப்பாக 1 கூட்டி எழுதணும், ஏன்னா கேரி நமக்கு 1 வர்றதுனால டேரெக்டாக என்ன எழுதலாம், 8 எழுதிட்டு. நிச்சயமாக 9 + 8 எண்ட் நம்பர் என்னது,
87 இதுதான் வேதிக் மேக்ஸில் அப்ளை பண்ணக்கூடிய என்ன கான்செப்ட் அது திரும்ப உங்களுக்கு ரீகால் பண்ண ஆரம்பி ரீகால் பண்ணணும்னு சொல்கிறேன். ரீகால் நமக்கு என்னது லெஃப்ட் டு ரைட் கான்செப்ட். ஓகே ரீகால் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன், அதை பார்த்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன கான்செப்ட், லெஃப்ட் டு ரைட். ஓகே எல் டு ஆர் லெஃப்ட் டு ரைட். ஓகே அப்போ 78 + 9 வந்துட்டு வேல்யூ வந்துட்டு 87. இப்போ இதே மாதிரி அடுத்த நம்பர் போகலாம், ஒரு டபுள் ப்ளஸ் டபுள் டிஜிட் போகலாம். அப்போ டபுள் ப்ளஸ் ஒரு டபுள் டிஜிட் ஒரு நம்பர் பார்க்கலாம். எது ஒரு நம்பர் 87 76. ஓகே டபுள் ப்ளஸ் கண்டிப்பாக நிச்சயமாக இதில் வந்துட்டு உங்களுக்கு கான்செப்ட் படி ரெண்டு நம்பரை கூட்டும்போது உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துலேயுமே லெஃப்ட் டு ரைட்டில் பார்க்கணும். அப்போ லெஃப்ட் டு ரைட் பார்க்கும்போது நிச்சயமாக இங்கே வந்துட்டு எண்டு நம்பர் வரும், இங்கே வந்துட்டு எண்டு நம்பர் நமக்கு கிளியராக தெரியணும். ஏன்னா வந்துட்டு ரெண்டையுமே கூட்டும்போது நமக்கு வந்துட்டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 10 விட அதிகமாக தான் வருது. அப்போ வந்துட்டு கண்டிப்பாக கேரி நம்பர் வருது. கேரி நம்பர் வர்றதுனால நிச்சயமாக 8 + 7 கூட்டும்போது நமக்கு என்ன வருது, கேரி வருது. அப்போ நிச்சயமாக நமக்கு கூட்டுறதுக்கு முன்னாடி இதில் ஒன்று போட்டாகணும், ஏன்னா கேரி வருது நிச்சயமாக. அப்போ 8 + 7 எண்டு நம்பர் என்னது 5. இப்போ 5 எழுதுறதுக்கு முன்னாடி அடுத்த நம்பர் வந்துட்டு கேரி ஆர் நான் கேரி, கண்டிப்பாக 7 + 6 எண்டு நம்பர் வந்துட்டு கேரி நிச்சயமாக வருது. அப்போ இதில் 5 எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன எழுதணும், 6 எழுதணும். அடுத்தது 7 + 6 எண்டு நம்பர் வந்து 3. செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். 80 + 70 = 150. 157 + 6 = 163. அப்போது ஒரு டபுள் ப்ளஸ் டபுள். இதுதான் வேதிக் மேக்ஸில் அப்ளை பண்ணக்கூடிய உங்கள் நீங்கள் திங்க் பண்ணலாம். இது நார்மல் அடிஷன் நிச்சயமாக சொல்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக பண்ணக்கூடிய அடிஷனை விடவும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிச்சயமாக. அஷ்யோ ஓகே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் டபுள் ப்ளஸ் டபுள். இப்போ அதே மாதிரி இன்னொரு நம்ம டபுள் ப்ளஸ் டபுள் போடலாம். ஒரு 97 ஒரு 43. ஓகே இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் பார்க்கும்போது 9 + 4 கண்டிப்பாக 13 வருது. அப்போ நமக்கு கேரி கண்டிப்பாக வருது. பிஃபோர் ரைட்டிங் த 3 நெக்ஸ்ட்டு நம்பர் வெதர் கேரி ஆர் நாட்டு. அப்போ இதில் 3 எழுதுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டில் வரக்கூடிய எண்டு நம்பர் கான்செப்ட் கிரேட்டர் தேன் 10 ஆர் லெஸ் தேன் 10. அப்போ நிச்சயமாக 7 + 3 வந்துட்டு கேரி வரக்கூடிய நம்பர். அப்போ இதில் 3 எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன வரணும், 4 வரணும். அப்போ 7 + 3 எண்டு நம்பர் வந்துட்டு என்னது 0 = 140. செக் அவுட் பண்ணலாம். 90 + 40 = 130. 7 + 3 = 10. தேர்ஃபார் 130 + 10 = 140. இதுதான் டபுள் ப்ளஸ் டபுள் கான்செப்ட். இப்போ அடுத்த நம்பர் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரிபிள் நம்பரும் ஒரு டபுள் டிஜிட் நம்பரும். என்ன கான்செப்ட் அது, ட்ரிபிள் ப்ளஸ் டபுள் டிஜிட். அடுத்தது ஒரு 4 digit ப்ளஸ் டபுள் டிஜிட்டும் பார்க்கலாம். 1 by 1 பார்க்கலாம். ஒரு ட்ரிபிள் டிஜிட் நம்பர் நான் எழுதுகிறேன், 394 டபுள் டிஜிட் என்ன சொல்கிறேன், 85. ரொம்ப சிம்பிள். இந்த 39 இந்த 8 கூட்டி பாருங்கள். 39 வாட் இட் இஸ் ஐ இந்த 18 கூட்டினா கண்டிப்பாக என்ன வரும், 47 வரும். அப்போ 47 பதிலாக கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு இந்த 47 எழுதுறதுக்கு முன்னாடி எண்டு நம்பர் வந்துட்டு வெதர் கேரி ஆர் நான் கேரி, லெஸ் தேன் 10 ஆர் கிரேட்டர் தேன் 10. கண்டிப்பாக 5 + 4 வந்துட்டு லெஸ் தேன் 10, 10 உள்ளே தான் வருது. அப்போ 39 + 8 நம்ம 47 அப்படி எழுதிட்டு 5 + 4 என்ன எழுதிடலாம், 9 எழுதிடலாம். இதுதான் ட்ரிபிள் ப்ளஸ் டபுள் வரக்கூடியது. இன்னொரு ட்ரிபிள் டிஜிட் நம்பர் பார்க்கலாம். ஓகே பிக்கஸ்ட் நம்பர் 978 ஒரு டபுள் டிஜிட். 30 வேண்டாமே ஒரு 996. ஓகே 96. இப்போ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு லெஃப்ட்லேருந்து ரைட். அப்போ 97 9 கூட்டினா நிச்சயமாக 97 9 கூட்டினா 106 வரும். என்ன நம்பர் வரும், 106. அப்போ 106 சொல்லக்கூடியது 106 எழுதுறதுக்கு முன்னாடி எண்டு நம்பரில் வரக்கூடிய கான்செப்ட் கேரி ஆர் நான் கேரி, லெஸ் தேன் 10 உள்ள வருதா 10 மேலே வருதா. கண்டிப்பாக 8 + 6 வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 10 விட அதிகம். அப்போ 106 கூட கண்டிப்பாக கேரி 1 வரும். அப்போ அது என்ன எழுதுவோம், 107 எழுதிட்டு அடுத்தது கேரி. 8 + 6 எண்டு நம்பர் கான்செப்ட் என்னது, 4. செக் பண்ணி பார்க்கலாம். நார்மலாக நம்ம இதை கூட்டுறது எப்படி கூட்டுவோம், 9 - 7 = 8 = 96. 8 + 6 எவ்வளவு, 4. அப்போ 1 + 9 = 10. 10 + 7 = 7. கேரி 1. 9 + 1 = 0. 1074. செக் பண்ணி பாருங்கள் எதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கு. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இதுதான் ட்ரிபிள் டிஜிட்டையும் டபுள் டிஜிட்டையும் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணக்கூடிய வேதிக் மேக்ஸில் வரக்கூடிய லெஃப்ட் டு ரைட் கான்செப்ட். தட் இஸ் கால்டு ஸ்பார்க் அடிஷன்.
அது என்ன சொல்லணும்னா சூத்ரா நேம் வந்துட்டு விலோகனம் சூத்ரா. ஓகே விலோகனம் சூத்ரா. ஓகே விலோகனம் சூத்ரா. இப்போ அடுத்தது வந்துட்டு ஒரு ட்ரிபிள் டிஜிட்டையும் ட்ரிபிள் டிஜிட்டையும் எப்படி மல்டி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். ட்ரிபிள் ப்ளஸ் ட்ரிபிள். ஓகே அப்போ ட்ரிபிள் ப்ளஸ் ட்ரிபிள் ட்ரிபிள் ப்ளஸ் ட்ரிபிள் டிஜிட். இப்போ நம்பர் பார்க்கலாம் 3 4 9 9 7 8. இப்போ நிச்சயமாக ஒவ்வொரு டிஜிட்டையும் ரொம்ப சிம்பிளாக பாருங்கள் அது எப்படி பண்ணுறோன்னு சொல்லக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். 1 by 1 இப்போ கண்டிப்பாக 9 3 எண்ட் நம்பர் என்னது நிச்சயமாக கிரேட்டர் தேன் 10. அப்போ கண்டிப்பாக கேரி கண்டிப்பாக 1 வரும். அடுத்தது 9 3 எண்ட் நம்பர் என்னது 2. பிஃபோர் ரைட்டிங் த 2 நெக்ஸ்ட் நம்பரை பாருங்கள் கேரி ஆர் நான் கேரி. 7 + 4 வந்துட்டு கண்டிப்பாக கேரி வரும். அப்போ 2 கூட 1 கூட என்ன வரும் 3 வரும். அப்போ 7 + 4 எண்ட் நம்பர் என்னது 1. பிஃபோர் ரைட்டிங் த 1 நெக்ஸ்ட் 1 கேரி ஆர் நான் கேரி. 1 எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கேரி வரும். ஏன்னா 9 + 8 வந்துட்டு கிரேட்டர் தென் 10. அப்போ 1 கூட 1 கூட்டம் என்னது 2. அப்போ 9 + 8 எண்ட் நம்பர் வந்து என்னது 7. அப்போ கவனமாக பாருங்கள் ரொம்ப ஈஸி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் நிறைய நம்பர் நீங்களாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய 1 minute கொஸ்டினுக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் 1 minute எடுக்கிறது பதிலாக இந்த மாதிரி கான்செப்ட் 30 or 25 seconds ஏன் ரொம்ப ஸ்பீடாக இருந்தீங்கன்னா லெஸ் தேன் 10 seconds 10 seconds உள்ளே நீங்கள் போடலாம். அதனால தான் ரொம்ப ஈஸின்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸி ஷார்ட்கட். அப்போ அடுத்தது ட்ரிபிள் ப்ளஸ் ட்ரிபிள் இன்னொரு நம்பர் பார்க்கலாம் 9 7 8 8 5 4. அப்போ இதை பாருங்கள் கண்டிப்பாக 9 + 8 கிரேட்டர் தென் 10 or less than 10 நிச்சயமாக கிரேட்டர் தென் 10. அப்போ 9 + 8 எண்ட் நம்பர் வந்துட்டு நிச்சயமாக நமக்கு 7 வரும். அப்போ கேரி நமக்கு 1 நிச்சயமாக வரும். இதை எழுதுனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக எண்ட் நம்பர் 9 + 8 எண்ட் நம்பர் 7. பிஃபோர் ரைட்டிங் த 7 நெக்ஸ்ட் நம்பரை பாருங்கள் கேரி வருமா வராதா. கண்டிப்பாக கேரி வரும். அப்போ 7 பதிலாக நீங்கள் கண்டிப்பாக என்ன எழுதணும் 8 எழுதணும். அப்போ 5 + 7 எண்ட் நம்பர் வந்து 2. பிஃபோர் ரைட்டிங் த 2 2 எழுதுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் நம்பரை பாருங்கள் கேரி வருமா வராதா. கண்டிப்பாக கேரி வரும். அப்போ 2 பதிலாக நீங்கள் என்ன எழுதணும் கேரி கண்டிப்பாக 1 வரதுனால 3 எழுதணும். அப்போ 8 + 4 எண்ட் நம்பர் கான்செப்ட் என்னது 2. அப்போ 1 8 3 2 இதுதான் ட்ரிபிள் ப்ளஸ் ட்ரிபிள் டிஜிட். இப்போ ஒன் மோர் நம்பர் ஒரு டிஃபிகல்ட் நம்பர் வந்து பார்க்கலாம் ட்ரிபிள் டிஜிட்டில் நம்பர் சொல்கிறேன் 5 9 4 8 8 8 இதை பார்க்கலாம். கண்டிப்பாக 8 + 5 எண்ட் நம்பர் வந்துட்டு 3 வரும். அப்போ கண்டிப்பாக கேரி வரதுனால 1 வரும். பிஃபோர் ரைட்டிங் த 3 எழுதுறதுக்கு முன்னாடி அடுத்த நம்பரை பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கேரி வருமா வராது பார்த்தாலே தெரியுது கேரி வரும். அப்போ 3 எழுதுறதுக்கு பதிலாக கேரி கூட 1 கூட 4 வரும். 9 + 8 எண்ட் நம்பர் வந்துட்டு 7. அப்போ பிஃபோர் ரைட்டிங் த 7 நெக்ஸ்ட் 1 பாருங்கள் கேரி வருமா வராது கண்டிப்பாக வரும். அப்போ 7 + 1 8 அப்போ 8 + 4 எண்ட் நம்பர் வந்துட்டு 2. அப்போ ஆன்சர் வந்துட்டு 1 4 8 2. இதுதான் ட்ரிபிள் ப்ளஸ் ட்ரிபிள் டிஜிட் கான்செப்ட். இப்போது ஒரு 4 digit நம்பர் கூட ஒரு 3 digit நம்பர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது. ஓகே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் 1 7 8 2 ஒரு 3 triple digit நம்பர் என்ன நம்பர் 5 9 3. நான் இந்த ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணது எதில் அப்ளை பண்ணோம் இந்த ட்ரிபிள் டிஜிட் இந்த ட்ரிபிள் டிஜிட் டபுள் டிஜிட் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது இந்த 13 9 8 கூட்டணும் தெரியுமா அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த 17 இந்த 5 கூட்டுறேன். 17 5 கூட்டும்போது நிச்சயமாக எவ்வளோ வரும் 22. அப்போ 2 நிச்சயமாக வரும். பிஃபோர் ரைட்டிங் த 2 இதில் வரக்கூடிய எண்ட் நம்பர் என்னது 2 வருது. 2 எழுதுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் நம்பர் வந்துட்டு கேரி வருமா வராதா கண்டிப்பாக கேரி வரும். ஏன்னா 9 + 8 எண்ட் நம்பர் கான்செப்ட் 7. அப்போ இது வந்துட்டு கிரேட்டர் தேன் 10. அப்போ 2 எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கேரி வரதுனால 3 வரும். இப்போ இதில் 9 + 8 எண்ட் நம்பர் கான்செப்ட் என்பது 7. பிஃபோர் ரைட்டிங் த 7 நெக்ஸ்ட் 1 பாருங்கள் கேரி வருமா வராதா நிச்சயமாக கேரி வராது. ஏன்னா இது வந்துட்டு என்னது லெஸ் தேன் 10. அப்போ இதில் கேரி வராட்டதுனால இந்த 7 அசட்டிஸ். அப்போ 3 + 2 வேல்யூ வந்து 5. அப்போ நார்மல் வரக்கூடிய சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம் 1 7 8 2 5 9 3 இதை கூட்டினா நீங்கள் எப்படி கூட்டுவீங்க. அப்போ 2 + 3 வந்துட்டு 5 8 + 9 வந்துட்டு 7 1 8 + 5 = 3 1. ஸோ 2 3 7 5 2 3 7. இதுதான் லெஃப்ட் டு ரைட்டில் அப்ளை பண்ணக்கூடிய வேதிக் மேக்ஸ் கான்செப்ட். இது வந்துட்டு ஸ்பார்க் அடிஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைட் டு லெஃப்ட். லிசன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் லெஃப்ட் டு ரைட்டை முடிக்கலான்னு விரும்புகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரைட் டு லெஃப்ட். ஸோ லிசன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நவ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் லெஃப்ட் டு ரைட் கான்செப்ட். நவ் வி ஆர் மூவிங் ரைட் டு லெஃப்ட் கான்செப்ட். வாட் இஸ் த மீனிங்?
from right to left concept. That is called, that is sutra name, Dasam Soha. Dasam Soha. That is actually a dropping tense. இது நமக்கு வந்துட்டு இது எப்படி சொல்லுவோம்னா ட்ராப்பிங் டென்ஸ். இன்னொரு நேம் லைன் அடிஷன். என்ன நேம்? லைன் அடிஷன். கொஞ்சம் கவனமாக பாருங்க. ஸோ லெஃப்ட் டு ரைட் கான்செப்ட் படி அது ஸ்பார்க் அடிஷன் சொன்னோம். விலோகன மெத்தட் ரைட் டு லெஃப்ட் கான்செப்ட் வந்து தசம் ஷாகன்னு சொல்கிறோம். அதனுடைய சிம்பிள் ஷப் டாபிக் தான் ட்ராப்பிங் டென்ஸ் அண்ட் லைன் அடிஷன். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ட்ராப்பிங் டென்ஸில் பார்க்க போகிறோம். ஒரு சில நம்பர் பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு லைன் அடிஷன் நம்பர் எழுதுறேன். 5, 8, 9, 3, 7, 5, 3, 9, 7, 6, 2, 8. ஓகே, இதை எப்படி ட்ராப்பிங் டென்ஸ் படி லைன் அடிஷன் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ட்ராப்பிங் டென்ஸ் சொல்லக்கூடியது நம்ம கூட்டக்கூடிய ரெண்டு நம்பர் 10 மேலே வரலாம், அல்லது 3 நம்பர் கூட்டும்போது 10 மேலே வரலாம். அப்போ அதுதான் ஒரு டென்ஸ் பார்ட், ஒரு டென்ஸ் ட்ராப்பிங் டென்ஸ். எக்ஸாம்பிள், இப்போ 8+2 கூட்டும்போது கண்டிப்பாக வந்துட்டு டென்ஸ் வந்துடுது. அப்போ கண்டிப்பாக ஒரு கோடு போடணும். அதுதான் ட்ராப்பிங் டென்ஸ். ஒவ்வொரு டென்ஸ் பார்ட்டையும் ஒவ்வொரு இதாக நம்ம கூட்டிகிட்டு வரக்கூடியது. இப்போ 8+2 10 வந்துருச்சு, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம், 10 மேலே வரல. அப்போ அடுத்த நம்பரை கூட்டும்போது 7+6 இது கிரேட்டர் தன் 10 வருது. அப்போ எந்த நம்பர்லேருந்து இவ்வளோ எவ்வளோ வருது? பேலன்ஸ் 3 வருது. அப்போ 3+9 திரும்ப என்ன வரும்? 2 வரும். அப்போ 2 வந்துட்டு 2+3 5, எகெயின் 5+5 தான் 10 வரும். அப்போ நெக்ஸ்ட்டு 7+3 வந்துட்டு 10 வந்துடுது. அப்போ பேலன்ஸில் கிடையாது. எகே 9+8 என்ற நம்பர் வந்து 7 வந்துருது. இப்போ இதுலையும் கவனமாக பாருங்கள், 7+5 கூட்டும்போது நமக்கு என்ன வருது? 7+5. அப்போ இங்கே வந்துட்டு கேரி வந்துட்டு 7 வருது. அப்போ 7+5 கூட்டும்போது நமக்கு என்ன வருது? 12 வரும். அப்போ நிச்சயமாக நமக்கு இதில் ஒரு லைன் கண்டிப்பாக வரும். ஆனால் 2 கேரின்னு சொல்லக்கூடியது இங்கே எழுதும். எழுதுனதுக்கப்புறம் திரும்ப நம்ம ட்ராப்பிங் டென்ஸை கூட்டுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. இல்லை, கிளியராக கவனிங்க. நமக்கு வந்துட்டு ரெண்டு நம்பரை கூட்டுறோம். 10 மேலே வருதுன்னா ஒருவேளை 3 நம்பரை கூட்டுனா 10 வரும். அப்போ ரெண்டு நம்பரை கூட்டும்போது 10 வரும்போது அதில் டென்ஸு வேலை நீங்கள் ஒரு பாரை கோட் பண்ணணும். அதுக்கடுத்து ரெண்டு நம்பரை கூட்டும்போது 10 எங்கே 10 வருதோ திரும்ப ஒரு பாரை கோட் பண்ணுறோம். இப்படி கோட் பண்ணி கடைசியில் இப்போ பேலன்ஸ் வரும்போது நமக்கு இதில் 72 வருது. இப்போ நார்மல் அடிஷன் படி இதை கூட்டி பார்க்கலாம். இது 7 வந்து நம்ம கேரி வந்தது. நம்ம கொடுத்துருக்கூடிய நம்பரை தான் கூட்டுறோம். கவனமாக பாருங்கள், இப்போ கவனமாக பாருங்கள். அப்போ 8+5 வந்துட்டு 13. அப்போ 13+9 22. 22+3 25. 25+7 32. 32+5 37. 37+3 40. 40+9 49. 49+7 56. 56+6 62. 62+2 64. 64+8 72. ஓகே, லிசன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ட்ராப்பிங் டென்ஸ். ஆனால் இது வந்துட்டு எப்படி பண்ணுறோம்? ரைட் டு லெஃப்ட் கான்செப்டில் பண்ணுறோம். ஆனால் இது எடுக்கக்கூடிய மெத்தட் எப்படின்னா பாட்டம் டு டாப், கீழேருந்து மேலே போகும். கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும், சரியா? இப்போ இன்னொரு நம்பர் கூட பார்க்கலாம். ஒரு ட்ராப்பிங் டென்ஸில் வரக்கூடிய நம்பர் நம்பர் எழுதுகிறேன். 3, 4, 9, 7, 5, 8, 3, 7, 4, 2, 1, 3. ஓகே, த சேம் கான்செப்ட். நம்ம ஸ்பீடாக கூட்டலாமே, நேரமாக பண்ணதை விடும். இப்போ 3+1 4, 4+2 6. இப்போ இங்கே தான் ட்ராப்பிங் டென்ஸ் வருது. இதை கவனமாக போகிறோம். அப்போ 4 டிஜிட் தள்ளி தான் வருது. இப்போ 10 வந்துருக்கு. அடுத்த நம்பர் 7+3 இங்கே 10 வந்துருச்சு. 8+5 3. அடுத்து 3 வர்றதுனால 3+7 10. அப்போ 9+4 13 3 வருது. அப்போ இங்கே வந்துட்டு நம்ம கேரி வந்து 3 வந்து. அப்போ 3+3 வந்துட்டு 6 1 2 3 4 5. ஆன்சர் வில் பி 56. இதுதான் ட்ராப்பிங் டென்ஸில் வரக்கூடிய சிங்கிள் லைன் மெத்தட். பாட்டம்லேருந்து டாப் போகிறது, கீழேருந்து மேலே போகிற மெத்தட். இப்போ ரெண்டு நம்பர் வச்சு நம்ம கான்செப்ட் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஓகே, நம் ஜஸ்ட் நவ் வி ஆர் ஃபினிஷிங் லைன் அடிஷன், சிங்கிள் லைன் நம்பர். நவ் வி ஆர் மூவிங் 2 டிஜிட் நம்பர், த சேம் கான்செப்ட். வாட் இஸ் த நேம்? ரைட் டு லெஃப்ட் கான்செப்ட். ஓகே, ஐ வுட் லைக் டு ரைட் சம் 2 டிஜிட் நம்பர். 35, 78, 84, 93, 47, 58. ஓகே, வித்தின் 1 மினிட். ஓகே, ஒன் மினிட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் தான், இட் வில் பி கம்ப்ளீட். ஓகே, கவனிங்க. ஸோ 8+7 எண்டு நம்பர் வந்துட்டு 5 வருது, மோர் தென் 10 வந்துருச்சு. அப்போ 5+3 8. இங்கே 8+4 எண்டு நம்பர் வந்துட்டு 2 வந்துடும், மோர் தென் 10.
இப்போ 2+8 இங்கே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இங்கே பேலன்ஸ் நேரம் கேரி வந்துட்டு 5 வந்துடும். அப்போ 1, 2, 3. அப்போ இங்கே கேரி நேரம் 3 ஆர். அப்போ 3+5, 8. இங்கே எண்ட் நம்பர் வந்து 2 வந்துடும். 2+9, 1 வந்துடும். கவனமாக பாருங்கள், இங்கே கேரி வந்துட்டு 3 வந்துருக்கு. ஏன்னா டென்ஸ் வந்துட்டு 1, 2, 3. அதை நான் செகண்ட் டைமில் டவுனில் எழுதுறேன். 3+5, 8. அப்போ 8+4 போட்டும்போது 2, 12. நான் சொல்லக்கூடியது எண்ட் நம்பர் 2. அப்போ அதனால தான் டென்ஸ் வரும்போது அதில் ஒரு லைன் போட்டுறேன். எகெயின் 2+9 போட்டும்போது மோர் தென் 10. அப்போ 1 பேலன்ஸ் வரும். அதில் நான் லைன் போட்டுட்டு 1+8, 9. 9+7, 16. இப்போ 6 வர்றதுனால மோர் தென் 10. அப்போ 6+3, 9. அப்போ 6+3, 9 வரும்போது அந்த கேரியை டவுனில் எழுதுறேன். அடுத்து டென்ஸ் ட்ராப்பிங் டென்ஸ்னால் என்ன பண்ணியிருக்கேன், 1, 2, 3. அப்போ ஆன்சர் வந்துட்டு என்ன வரும், 395. இப்போ இதை பேசிக்காக நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 78, 84, 93, 47, 58. அப்போ 8+7, 15. 15+3, 18. 18+4, 22. 22+8, 30. 30+5, 35. அப்போ 5 கேரி 3. 3+5, 8. 8+4, 12. 12+9, 21. 21+8, 29. 29+7, 36. 36+3=39. This is our Vedic Max, the symbol addition, line addition format, okay? This is 2-digit. One more time we can discuss. 2-digit. 85, 96, 54, 38, 99, 78, 64, 39. Okay? Start now. Let's start. Listen. So 9+4 more than 3. End number 3. 3+8 end number 1. 1+9 finish. 8+4 end number 2. 2+6, 8. Now listen now. 2+6, 8. 8+5 வந்துட்டு நிச்சயமாக இங்கே என்ன வரும், 13 வந்துடுது. அப்போ இந்த 13 என்னாயிருந்து இங்கே கேரி வந்துடுது. திரும்ப டென்ஸ் ஃபார்மேட் படி 1, 2, 3, 4, 5. அப்போ இங்கே என்ன ஒரு கேரி வந்துட்டு 5 வந்துடும். 5+3, 8. 8+6 எண்ட் நம்பர் 4. 4+7 எண்ட் நம்பர் 1. 1+9 ஃபினிஷ். 3+5, 8. 9+8 எண்ட் நம்பர் 7. இப்போ இங்கே 7+8 வந்துட்டு எண்ட் நம்பர் வந்துட்டு நமக்கு 5 வந்துடும். அப்போது இங்கே 5 வரும். அடுத்த டென்ஸ் இங்கெல்லாம் பார் போட்டிருக்கோம், 1, 2, 3, 4, 5. ஸோ ஆன்சர் வில் பி 553. செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இதுதான் 2-digit நம்பர் அப்ளை பண்ணக்கூடிய லைன் அடிஷன் ஃபார்மேட். இப்போ இதே ஃபார்மேட்டில் 3-digit நான் எப்படி எங்கேருந்து வர்றேன், ரைட் டு லெஃப்ட்லேருந்து வந்துட்டு இருக்கேன். இதே ஃபார்மேட்டை பயன்படுத்தி 3-digit நம்பர் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். 3, 5, 4, 8, 9, 3, 6, 7, 8, 4, 3, 9, 1, 1, 8, 2, 3, 5, 333. ஓகே, ரெடி நவ் பாருங்கள். 3+5, 8. இப்போது 8+8 எண்ட் நம்பர் 6. இப்போ 6+9 எண்ட் நம்பர் 5. 5+8 எண்ட் நம்பர் 3. 3+3, 6. 6+4, 10. இங்கே ஃபினிஷ் ஆயிடுது. அப்போ கண்டிப்பாக இங்கே 0 தான் வரும். லிசன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 0 வரும்போது 0 ஸ்டாப் பண்ணிடுறோம். அடுத்தது பாரோ பாருங்கள், 1, 2, 3, 4. அப்போ இங்கே என்ன வருது, பாரோ 4 வருது. 4+3, 7. 7+3 ஃபினிஷ். 1+3, 4. 4+7 எண்ட் நம்பர் 1. 1+9 எண்ட் நம்பர் 0. எகெயின் 5 இருக்குது. அப்போ கேரி இங்கே வந்துடும். திரும்பவும் டென்ஸ் பாரோ, 1, 2, 3. இங்கே என்ன ஆகுது, 3 வருது. அப்போ 3+3, 6. 6+2, 8. 8+1, 9. இங்கே தான் எண்ட் நம்பர் என்ன, 3 வரும். 3+6, 9. 9+8 எண்ட் நம்பர் 7. 7+3 பாரோ போட்டுட்டு நிச்சயமாக என்ன வரும், இங்கே 0 வரும். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே வந்துட்டு கான்செப்ட் படி 1, 2, 3. அப்போ ஆன்சர் என்ன வருது, 3050. நார்மல் அடிஷன் இதை பண்ணி பார்க்கலாம். 3, 5, 4, 8, 9, 3, 6, 7, 8, 4, 3, 9, 1, 1, 8, 2, 3, 5, 333. ஆட் பண்ணலாம். 5+3, 8. 8+8, 16. 16+9, 25. 25+8, 33. 33+3, 36. 36+4=40. 0 வருது. இங்கே 4 வரும். 4+5, 9. 9+9, 18. 18+7, 25. 25+3, 28. 28+1, 29. 29+3, 32. 32+3, 35. அப்போ கேரி என்ன ஆகுது, 3 வருது. 3+3, 6. 6+8, 14. 14+6, 20.
20 plus 4 24 24 plus 1 25 25 plus 2 27 27 27 plus 3 30. Okay, listen my dear students very carefully, but very very easy concept. If you do more practice, தொடர்ந்து நீங்கள் practice பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த லைன் அடிஷன் ஃபார்மெட் ஒரு விஷயமே கிடையாது, எந்த டிஜிட்டாக இருந்தாலும் ஈஸியாக போடக்கூடிய மெத்தட். ஸோ ரைட் டு லெஃப்ட்னு பார்த்துட்டோம், உங்களுக்காக ஒன் மோர் ஒரு த்ரீ டிஜிட் அடிஷன் ஆர் ஃபோர் டிஜிட் பார்க்கலாமே. ஓகே, ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் லாஸ்ட் டிஜிட். ஓகே, லாஸ்ட் ஒன் மோர் க்வெஸ்டின். ஃபோர் டிஜிட் 4357 7382 19 24 35 78 4399 99 88 77 66. ஓகே, இஸ் அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட் ஃபோர் டிஜிட் கான்செப்ட். இஃப் யூ நோ த டென்ஸ் டிஜிட் வெரி ஈஸி டு கிளியர்லி அஸ் வெல் அஸ் எண்டு நம்பர் கான்செப்ட் ஆல்சோ. அதாவது ஒரு டென்ஸ் டிஜிட்டை பாரோ போட தெரிஞ்சிட்டாலும் அடுத்த நம்பர் வந்துட்டு எண்டு நம்பர், ரெண்டு நம்பர் கூட்டி எண்டில் வரக்கூடிய நம்பர் கான்செப்ட் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி லைன் டிஜிட் எந்த மாதிரி அடிஷனாக இருந்தாலும் ஈஸியாக போடலாம். வாங்க க்வெஸ்சன் உள்ள போகலாம். 8 7 எண்டு நம்பர் 5, 5 plus 5 எண்டு நம்பர் ஃபினிஷ், 8 plus 4 எண்டு நம்பர் 2, 2 plus 2 4, 7 plus 4 லிசன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேலன்ஸ் வருது, 2 plus 2 4, 4 plus 7 கண்டிப்பாக இங்கே என்ன வருது 1 வருது எண்டு நம்பர். அப்போ நிச்சயமாக இங்கே 1 வருதுன்னா அடுத்து டென்ஸ் பாரோ 1 2 3 4, அப்போ கேரி என்ன வருது 4 வருது. 4 plus 7 எண்டு நம்பர் 1, 1 plus 8 9, 9 plus 9 எண்டு நம்பர் 8, 8 plus 7 எண்டு நம்பர் 5, 5 plus 2 7, 7 plus 8 எண்டு நம்பர் 5, 5 plus 5 இங்கே என்ன வருது பாரோ போட்டு நீங்கள் என்ன போடணும் 0 போடணும். நெக்ஸ்ட் 1 2 3 4 5, அப்போ 5 வருது. 5 plus 7 எண்டு நம்பர் 2, 2 plus 9 எண்டு நம்பர் 1, 1 plus 3 4, 4 plus 5 9, 9 plus 9 எண்டு நம்பர் 8, 8 plus 3 எண்டு நம்பர் 1, 1 plus 3 இங்கே என்ன வந்துடும் அப்போ இங்கே 4 வந்துடும். திரும்ப 1 2 3 4, அப்போ இங்கே என்ன வருது பாரோ 4, 4 plus 7 எண்டு நம்பர் 1, 1 plus 9 ஃபினிஷ், 4 plus 3 7, 7 plus 1 8, 8 plus 7 எண்டு நம்பர் 5, 5 plus 4 மீன்ஸ் 9. நவ் டென்ஸ் பாரோ லைன் 1 2 3. ஸோ செக் இட் கிளியர்லி. நம்ம நார்மலாக இதை ஆட் பண்ணி லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்போ 4 3 5 7, 7 3 8 2, 1 9 2 4, 3 5 7 8, 4 3 9 5, 99 88, என்னென்ன பண்ணேன் 77. ஸோ ஆட் பண்ணி பார்க்கலாம், வாங்க நீங்களும் ஆட் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக என்ன எப்படி ஆட் பண்ணுவோம் கூட்டுறோம் பாருங்கள். 7 plus 2 9, 9 plus 4 13, 13 plus 8 21, 21 plus 5 26, 26 plus 8 34, 34 plus 7 41. அப்போ 1 போடுறேன், கேரி 4. 4 plus 5 9, 9 plus 8 17, 17 plus 2 19, 19 plus 7 26, 26 plus 9 35, 35 plus 8 43, 43 plus 7 50. அப்போ கேரி 5. 5 plus 3 8, 8 plus 3 11, 11 plus 9 20, 20 plus 5 25, 25 plus 3 23, 23 plus 9 32, 32 plus 7 39. சாரி மை டியர் ஸ்டூடெண்ட், செக் இட் ஒன்ஸ் அகைன். 3 டிஜிட், 5 plus 3 8, 8 plus 3 11, 11 plus 9 20, 20 plus 5 25, 25 plus 3 28, 28 plus 9 37. எஸ் லிசன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்ட் ஆன்சர். வி ஹவ் த கரெக்ட் சொல்யூஷன் ஹியர் ஆல்சோ, கரெக்ட் சொல்யூஷன். 5 plus 3 8, 8 plus 3 11, 11 plus 9 20, 20 plus 5 25, 25 plus 3 28, 28 plus 9 37, 37 plus 7 44. ஓகே லிசன் மை டியர் ஸ்டூடெண்ட், கரெக்ட் ஆன்சர் 4. நெக்ஸ்ட் 10, 4 plus 4 8, 8 plus 7 15, 15 plus 1 16, 16 plus 3 19, 19 plus 4 23, 23 plus 9 32, 32 plus 7 39. ஓகே டியர், ஸோ வெரி ஈஸி டு அப்ளை, ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ப்ராக்டிஸ் இஸ் மேக் ஏ பர்ஃபெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்று, எப்படி ரைட் டு லெஃப்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, லெஃப்ட் டு ரைட் எப்படி பண்ணுறது. ஒர்க்கை கூட ரீகால் பண்ணுறேன், ரைட் டு லெஃப்டோட கான்செப்ட் நான் என்னென்னு சொல்லி தந்துருந்தேன். ரைட் டு லெஃப்டோட கான்செப்ட்டு நேம் வந்துட்டு தசம் ஷாகா, அதாவது ரைட் டு லெஃப்டோட கான்செப்ட் வந்துட்டு தசம் ஷாகா. அதே நேரம் லெஃப்ட் டு ரைட் கான்செப்ட் நடிச்சு சொல்லியிருந்தா ஸ்பார்க் அடிஷன், விலோகன மெத்தட். ஸோ கொஞ்சம் ஈஸியான கான்செப்ட், நோட்ஸ் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு பாருங்கள், இது இன்னும் ஈஸியாக புரியும். உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏதாவது உங்களுக்கு தேவை, இன்னும் என்னென்ன பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய இதை போடுங்க, உங்களுடைய தேவைகளை கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் டோன்ட் ஃபார்கெட் டு கிளிக் த ஐகான் பட்டன் whenever I post a new video, whether Vedic Max or CBSE or State Board syllabus, you will receive the notification. I am expect your valuable feedback. Please, if you give me your feedback, I am ready to rectify my mistake also if I did. Please can subscribe my channel. We will continue our next video. Bye bye.